ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ஃபுல்லாக வந்து ஒரு ஓவர்வியூ வந்து பார்த்துடலாம், ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் இயர்ஸ் வந்து எழுதியிருக்கேன், முக்கியமானது சிந்து சமவெளி நாகரிகத்தில் என்னென்ன முக்கியமான இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். அதோட இந்த பாடத்தை வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து நான் ஒரு அடுத்த PDF கொஞ்சம் இருக்குது, அதையும் வந்து நான் சேர்த்து வந்து நான் உங்களுக்கு வந்து தர்றேன். 1920 என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோ இந்த நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த வருடம் எப்போ அப்படின்னா 1920. முக்கியமான ஒன்று, 1920 தான் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அகழ்வாய்வை வந்து மொதல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே? ஹரப்பா மொஹஞ்சதாரோவில். இது வந்து முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு 1826, இது வந்து 1900. ஆனால் இவங்க ஆய்வு செய்கிறாங்க அப்படின்னா, ஆய்வு செய்கிறதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, யார் யார் எந்தெந்த வருஷம் வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். 1826 சார்லஸ் மேசன் அப்படின்னு சொல்கிறவர் வந்தார். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் தான், அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு சிப்பாயாக இருந்தவர். நெக்ஸ்ட்டு இவருக்கு அடுத்து யார் வந்தது அப்படின்னா, 1831 அலெக்சாண்டர் வந்தார். இவர் எந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா, அம்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்தார். மொத வந்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். 1826 சார்லஸுக்கு வயசு 26. சார்லஸோட அண்ணன் தான் அலெக்சாண்டர். அண்ணன் அப்படின்றப்ப 5 வயசு வந்து என்னவாக இருக்கும், கூடையாக இருக்கும். இப்போ 5 கூட்டணும் அப்படின்னா 1831, சார்லஸ் 1826, இவரோட அண்ணன் அலெக்சாண்டர் 1831, 5 வயசு மூத்தவர். எந்த இடத்துக்கு வந்தாரு? அலெக்சாண்டர் அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்தார். அலெக்சாண்டர் அம்ரி, அப்போ அலெக்சாண்டர் அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்தார். சார்லஸ் எப்போ வந்தார், அலெக்சாண்டர் எப்போ வந்தார் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த இயர் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 1853, 56, 75 இந்த 3 வருடங்கள்லையுமே யார் வந்தது அப்படின்னா, அலெக்சாண்டர் ஹன்னிகாம் வர்றாரு. மொதல் வந்தது அலெக்சாண்டர், இப்போ வந்தது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ். மொதல் வந்தவர் அலெக்சாண்டர் பர்ன்ஸ், இப்போ வந்தவர் அலெக்சாண்டர் ஹன்னிகாம். இவரை பற்றி நமக்கு வந்து இந்த வருஷம் நடந்த Group 4 எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க, யார் வந்து அளவையாளர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அளவையாளர் அப்படின்னா அது அலெக்சாண்டர் ஹன்னிகாம். அளவையாளர் அப்படின்னா அலெக்சாண்டர், அளவையாளர் அலெக்சாண்டர் ஹன்னிகாம். அளவு எடுக்கிறப்ப எப்படி எடுக்கணும், கண்ணும் கருத்துமா மிஸ்டேக் இல்லாமல் எடுக்கணும். அப்போ அலெக்சாண்டர் ஹன்னிகாம், அளவையாளர்னா அலெக்சாண்டர். அது நமக்கு பர்ன்ஸா ஹன்னிகாமான்னு குழம்பும்ல, ஹன்னிகாம் கண்ணும் கருத்துமா வந்து எடுக்கணும். அப்போ அலெக்சாண்டர் ஹன்னிகாம் தான் அளவையாளர். இதே இது சிந்து சமவெளி நாகரிகத்தப்ப இருந்த இயக்குனர் யாரு அப்படின்னு கேட்டால், அது வந்து ஜான் மார்சல் அவர்கள். அளவையாளர் வேற ஒரு ஆள், இயக்குனர் வந்து வேற ஒரு ஆள். நமக்கு வந்து அதிகமாக கேட்குறது அளவையாளர், அது யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஹன்னிகாம். நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயக்குனர் சப்போஸ் வந்து இயக்குனர்னு நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஜான் மார்சல் அவர்கள். ஜான் மார்சல் அவர்கள் இவர் 3 வருடம் வந்து வர்றாரு, அடுத்தடுத்து வந்துட்டு போயிடுறாரு, அடுத்து வர்றாரு, அடுத்து வர்றாரு. எப்போ அப்படின்னா 1853, 56, 75 இந்த 3 இடங்கள்லையும் வந்து வர்றாரு. இது வந்து 3 வருடங்களில் வந்து வர்றாரு. இந்த 3 வருஷமே ரொம்ப முக்கியமானது. என்னென்னது? 53, 56, 75. நெக்ஸ்ட்டு 1861 தான் ASI அப்படின்றத நிறுவினாங்க, அதாவது ஆர்காலஜி ஆஃப் இந்தியா. அதாவது இந்த இது சொல்லுவாங்கள்ல, தொல்லியலுக்கான அந்த ஒரு பிளேஸை வந்து நிறுவனது எப்போ அப்படின்னா, அந்த தொல்லியல் துறையை வந்து நிறுவனது யார் அப்படின்னா, எந்த வருஷம் அப்படின்னா 1861. இப்போ பாருங்களேன், 53, 56 வந்திருக்காரு, 56க்கு அடுத்து 61, அதுக்கடுத்து 75 வந்து வந்திருக்காரு. அப்போ ASI நிறுவனது யார்? அலெக்சாண்டர் ஹன்னிகாம். ஏன் இவர் தானே அளவு எடுக்கிறாரு, அப்போ அதுக்கானது ஒன்று வேணும்னு சொல்லி 1861 வந்து நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல ஹரப்பா மொஹஞ்சதாரோ, இதுக்கு வந்து அகழ்வாராய்வு அனுமதி எப்போ கொடுத்தாங்க, 1920. ரொம்ப ரொம்ப முக்கியம், 1920 வந்து கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அடுத்து 1921 வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, 1921 ஹரப்பாவை வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒரு டீம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த டீமோட ஹெட்டோட பேரை தானே சொல்லுவாங்க. அந்த டீமோட ஹெட்டோட பேர் என்ன அப்படின்னா, தயாராம் சஹானி. தயாராம் சஹானி அவர்கள், தயாராம் சஹானி. 1922 வந்து அனுமதி தர்றாங்க, 21 ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க, 22 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே அடுத்து ஆர்டர் ஆர்டராக படிச்சுக்கணும். 20, 21, 22. 21 யார் ஹரப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க? கண்டுபிடிச்சது தயாராம் சஹானி அவர்கள்.
22ல மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சாங்க. யார் அப்படின்னா ஆர்டி பேனர்ஜி. ஆர்டி பேனர்ஜி இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஹரப்பா. நம்ம ஏற்கனவே நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொன்னேன், ஹரப்பா ஹரி அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா அந்த ஒரு ஹரி அப்படின்ற பையன் ரொம்ப சேட்டை பண்ணுற பையன் அப்படின்னு. அப்போ அந்த ஹரி அந்த பையன் சின்ன பையன் அப்படின்னா அவன் கூடயே யார் இருப்பா, தாய் இருப்பாங்கள்ல. அப்போ ஹரிக்கு கூடவே அவங்க அம்மா இருப்பாங்க. அப்போ தயாராம் தாய் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துங்க, தயாராம்ன்றது ஒரு தாய். அப்போ தயாராம் சஹானி வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு என்ன மீனிங், இப்போ தயாராம் சஹானி கண்டுபிடிச்சாரு ஹரப்பாவை எந்த வருஷம்னு பார்த்தாச்சு. இப்போ ஹரப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, உண்மையாகவே இந்த ஹரப்பா அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரப்பா அப்படின்றதுக்கு புதைந்த நகரம், புதைஞ்சு இருக்கு அப்படின்ற ஒரு அர்த்தம். எந்த மொழியில் அப்படின்னா சிந்தி மொழி. என்ன மொழி? சிந்தி மொழி. புதையுது, நிலத்தில் விழுதுலாம் சிந்தி இருக்குது தானே, அப்போ சிந்தி மொழி. நெக்ஸ்ட், 1922 கண்டுபிடிக்கப்பட்டது மொஹஞ்சதாரோ. இதை கண்டுபிடிச்ச அந்த குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ஆர்டி பேனர்ஜி அவர்கள். யார்? ஆர்டி பேனர்ஜி. இந்த இடத்துல எழுதியிருக்கேன், ஆர்டி பேனர்ஜி அவர்கள். இவங்க தான் வந்து முழு அந்த அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணவர். இதுக்கு என்ன மீனிங், மொஹஞ்சதாரோனா என்ன மீனிங் அப்படின்னா இடுகாட்டு மேடு. இடுகாட்டு மேடு, இதுக்கும் சிந்தி மொழியில் இடுகாட்டு மேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். பேனர்ஜி, முகத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா பேய் மாதிரி இருக்கு, அப்போ பேனர்ஜி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அல்லது நிறையா முகங்கள்லாம் நம்ம வந்து பேனரில் வந்து நிறையா வந்து போடுவாங்க, முகங்களில் வந்து நிறையா வந்து பேனரில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 1920, 21, 22 பார்த்தாச்சா. நெக்ஸ்ட்டு 1924, 20 அனுமதி வாங்குறாங்க, 21 கண்டுபிடிக்கிறாங்க, 22 இன்னொன்று கண்டுபிடிக்கிறாங்க, 23 என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை பற்றி டெஸ்ட் எல்லாம் இது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு ஃபுல்லாக வந்து பண்ணுறாங்க. 24 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் கம்பேர் பண்ணுறாங்க. ரெண்டு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த வருஷம். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது, ரெண்டுக்கும் இடையில என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை வந்து ரெடி பண்ணி மார்சல் அவர் வந்து கொடுக்குறாரு. ஜான் மார்சல் யாருன்னு சொன்னேன், அவர் தானே இயக்குனர். அலெக்சாண்டர் கன்னிகம் அளவையாளர் தான், ஆனால் மார்சல் தான் அந்த இயக்குனர். அப்போ அவர் தானே வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண முடியும். அப்போ 1924 அறிக்கையை கொடுத்தவர் ஜான் மார்சல். அதில் இப்படி கூட கேட்பாங்க, எந்த வருடம் வந்து அந்த வித்தியாசத்தை பற்றி அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண படிச்சு அப்படின்னா 1924. ஒரு வருஷம் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அடுத்த வருஷம் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1940 வீலர் அப்படின்னு சொல்லி வருவார். ஆர்இஎம் வீலர், அதாவது மார்டின் வீலர் வந்து வருவார் 1940. இவர் வந்தப்போ ஒரு சில இடங்களையெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பார். என்னென்ன இடங்கள் அப்படின்னா தோளவிரா, லோத்தல், பனாவளி, சூர்கோட்டா அப்படின்னு சொல்லி முக்கியமான இடங்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது எப்படி ஷார்ட்கட் வைக்கலாம் அப்படின்னா, இந்த மார்ட்டின் வீலர் வந்தப்போ சூர்கோட்டா கோட்டு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு வாளியை வச்சுக்கிட்டு, பனா வாளியை வச்சுக்கிட்டு லோத்தல் லோ லோ லோன்னு திரிஞ்சார். ஏன் திரிஞ்சார்? அவரோட ஃப்ரெண்டு தோழனை பார்க்க. அப்போ தோளவிரா, லோத்தல், பனாவளி, சூர்கோட்டா கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு கையில் வாளியை வச்சுக்கிட்டு லோ லோன்னு திரிஞ்சார் அவர் ஃப்ரெண்டை தேடி, தோழனை தேடி. அப்போ தோளவிரா, இந்த நாலு இடங்கள் ஆர்இஎம் வீலர், மார்ட்டின் வீலர் கண்டுபிடிச்சது 1940. நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பேன், ஒரு இது வந்து சொல்லியிருப்பேன். 1844 தான் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சார்லஸ் மேசன் வந்து அந்த இடிபாடுகளை பற்றியெல்லாம் புக்கில் வந்து எழுதியிருப்பார். சார்லஸ் மேசன் யார்? 1826 ஃபஸ்ட்டு வந்தவர்னு. இப்போ 6 ரெண்டு போச்சுன்னா எத்தனை? 4. நமக்கு 2 போடணுமா? அப்போ 44. 44 தான் சார்லஸ் மேசன் வந்து இவர் என்னென்னலாம் பார்த்தாரு அப்படின்றத ஒரு புக்காக வந்து எழுதுறாரு. அந்த புக்கு மூலமாக தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து அகழ்வாராய்ச்சிகளெல்லாம் இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இயர்ஸ் இப்போ வந்து பார்த்துருக்கோம், 1920 என்ன நடந்துச்சு, 26 என்ன நடந்துச்சு, 44 தான் சார்லஸ் மேசன் புக்கு வந்து எழுதுறாரு, 31 அலெக்சாண்டர் அம்ரி வந்து பர்ன்ஸ், அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் அம்ரி பகுதிக்கு வந்து வராரு, அலெக்சாண்டர் கன்னிகா 3 வந்து வராரு. இப்போ நம்ம ஒரு அளவு எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டாக இல்லையா? நம்ம 1-2 ஏன் 3 கூட செக் பண்ணணும். அப்போ 3 அது என்னென்ன? 1853, 56, 75 இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த இதை வந்து இந்தியாவில் எப்போ நிறுவனாங்க அப்படின்னா 1861. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம், 20 அனுமதி, 21 ஹரப்பா, 22 மொஹஞ்சதாரோ, 24 அந்த ஒற்றுமை வேற்றுமையை பற்றி ஒரு ரிப்போர்ட்டு. இதுக்கிடையில் 1940 தான் ஆர்இஎம் வீலர் வந்து வந்திருப்பார். இவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எல்லாமே நமக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ். இன்னொன்று, 2007 சமீபத்தில் ஒரு 15 முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பூம்புகார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேலே பெரும் பள்ளம்,
மேலே பெரும் பள்ளம் அப்படின்ற இடத்துல வந்து ஆராய்ச்சி வந்து பண்ணாங்க. அங்கே நடந்த ஆராய்ச்சியில் கிடச்ச பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மொஹஞ்சதாரோவில் இருந்த பொருட்கள் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன பொருள் அப்படின்னா பானை. அந்த பானை அதே மாதிரி வந்து அந்த பானையில் ஒரு சில டிசைன்ஸு, அம்பு, இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா அந்த பொருள் வந்து கிடச்சிருக்கு. இந்த டீமுக்கு யார் வந்து முன்னிலை அப்படின்னா ஐராவத மகாதேவன். நமக்கு 11th 12th புக்கில் வந்து இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஐராவத மகாதேவன் இவர் வந்து கல்வெட்டு ஆராய்ச்சியில் வந்து ஈடுபட்டிருப்பார். அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்றத நமக்கு தமிழ் புக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க. 11th 12th தமிழ் புக்கில் ஏதோ ஒரு பாடத்தில் வந்து இவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த 2007 நடந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்டவர் ஐராவதம் மகாதேவன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிந்து சமவெளியை பற்றி இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவாக ஆராய்ச்சி செஞ்ச நபர் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். இப்போ இந்த இயர்ஸை ஃபுல்லாக நம்ம படிச்சிட்டோமா, இதுதான் நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம படிக்க வேண்டிய இயர்ஸ். உங்களுக்கு வந்து நான் தனியாக வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா நகர அமைப்பு. நம்ம பார்த்தோம்ல இது ஒரு நகர அமைப்புன்னு பார்த்தோம். நகரம் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு ஒரு ஊர் அப்படின்னாலே நிறைய தெருக்கள் வந்து இருக்கும். அதில் சின்ன தெரு இருக்கும், பெரிய தெரு இருக்கும். சின்ன சின்ன தெருக்கள் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வண்டியெல்லாம் போக முடியாது. இதே பெரிய தெருக்களாக இருந்தால் வண்டியெல்லாம் போக முடியும். பெரிய தெருக்கள் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 33 அடி கொண்டதாக இருக்குது. 33 அடி இப்போ இப்படி வந்து மூணு வண்டி போகிற மாதிரி, ஒரு வண்டி, ரெண்டு வண்டி, மூணு வண்டி, மூணு வண்டி போகிற மாதிரி பெரிய தெருவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அதுக்குள்ள வந்து மூணு வண்டி வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருப்பேன். 33 அடி, மூணு மூணு வண்டி போகிற மாதிரி, அப்போ 33 அடி கொண்டது. சின்னது அப்படின்னா சிறிய தெருக்கள் வந்து 9 to 12 அடி. நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்க முத கொண்டு சின்ன பிள்ளைங்க கிடையாது. 12th படிக்கிற வரைக்குமே அது எல்லாமே என்னதான், பள்ளி குழந்தைகள் தான். அப்போ 9th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன தெருக்களில் வந்து விளாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 9 to 12 சிறிய தெருக்களுக்கான அந்த அளவு. நெக்ஸ்ட்டு இந்த நகர அமைப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சட்டக வடிவமாக இருந்துச்சு. சட்டக வடிவம் வடக்கு தெற்காக இருக்கும். அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்த மக்கள் எப்பயுமே வடக்கு தெற்கு அதுக்கு வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. வடக்கு தெற்காக தான், தலை வந்து வடக்கு பக்கம், கால் வந்து தெற்கு பக்கம் இருக்க மாதிரி தான் அடக்கம் பண்ணுறது. நகர அமைப்பு எல்லாமே வடக்கு தெற்கு தான் வந்து வச்சுருப்பாங்க. இப்படி தானே நம்ம போடுவோம், ப்ளஸ் போடுவோம், இப்படி தான் ப்ளஸ் போடுவோம், அல்லது வந்து வடக்கு தான் ஃபஸ்ட்டு வருது, வடக்கு தெற்கு இந்த மாதிரி தான் வந்து. இப்போ ஒன்று ஃபஸ்ட்டு அப்படின்னா வடக்கு தெற்கு, இதான் மேற்கு கிழக்கு. அப்போ ஒன்றுன்றப்ப வடக்கு தெற்கு. இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சட்டக வடிவம், சட்டக வடிவம் மாதிரி இருந்திருக்கு. செங்கோணத்தில் வெட்டி கொள்கிற மாதிரி இருந்திருக்கு. இங்கே வீடுகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 2 மாடி குடியிருப்பு, கீழே ஒரு குடியிருப்பு, மேலே ஒரு குடியிருப்பு, இந்த மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி இப்போ குடியிருப்பு மேலே மாடி வீடு வைக்காதவங்க சமதளமாக வந்து போட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே ராஜா ராணியை பற்றியே சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம வந்து படிக்க மாட்டோம், இங்கே வந்து இந்த ராஜா இருந்தார் அப்படிலாம் படிக்க மாட்டோன்னு. அப்போ அரண்மனைகள் கிடையாது, கோட்டைகள் வந்து இருந்துச்சு. அந்த கோட்டைகள்லாம் யார் இருந்தது, நகர நிர்வாகிகள் தான் இருந்தாங்களே தவிர ராஜா ராணி அந்த மாதிரி யாரும் கிடையாது. அப்போ அரண்மனை வழிபாட்டு தலங்கள் எதுவுமே இல்லை. இங்கே போய் வந்து ப்ரேயர் பண்ணாங்க, சாமியை பற்றி ஒரு கோயில் இருந்துச்சுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நகர நாகரிகம்னு சொல்கிறாங்கள, எதை வச்சு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை நகர நாகரிகம் சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் நம்ம ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா சாக்கடைகள்லாம் எப்படி இருக்குது, திறந்து தான் இருக்குது. சாக்கடைகள் திறந்து தான் இருக்குது. மூட வேண்டிய பெரிய பெரிய குழிகளையே மூடாமலாம் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதுவும் முக்கியமாக அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் அந்த கழிவு நீர் குழாய்கள் அப்படின்றது இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இருந்தும் அந்த வரக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து இந்த சாக்கடையில் வந்து கலக்கிற மாதிரி அதோடு வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோ நீட்டாக பக்காவாக ஒரு இன்ஜினியர் வந்து எப்படி பிளான் பண்ணால் நல்லா பண்ணுவாரோ அந்த அளவுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்களாம். இதே மாதிரி அடுத்த தெருவில் இந்த மாதிரி வளர எல்லாமே மொத்தமாக வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறது அடுத்த தெரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஒவ்வொரு வீடு இருக்குது அப்படின்னா அது வந்து சாக்கடையோட அந்த அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணி இந்த மாதிரி தான் அவ்வளோ இது வந்து சுகாதாரத்துக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்லாம் நிறையா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நெக்ஸ்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கழிவு நீர் வந்து திறந்துருக்காதான், அந்த சுட்ட செங்கற்கள் இருக்குல்ல அந்த செங்கற்களை வச்சு, இதுதான் அந்த பான் திறந்துருக்குது அப்படின்னா அந்த செங்கற்களை வச்சே வந்து இதை வந்து மூடியிருப்பாங்களாம். செங்கற்களை வச்சே மூடியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ மூடப்பட்ட கழிவு நீர் கால்வாய்கள் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உயர்ந்த மேடை எவ்வளவு அடி அப்படின்னா 70 அடி, 7 அடி உயரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ ரொம்ப ஹைட்டுனா 7 அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம்ல. ஏணி, ஏணினா 7, அப்போ 70, 70 அடி உயரம் கொண்ட உயர்ந்த மேடை வந்து இருக்குது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் மேடையோட உயரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 70 அடி.
மேற்கு பக்கம் நான் ஃபாஸ்ட்டே, மேற்கு பக்கம் தான் கோட்டை இருக்கும், கிழக்கு பக்கம் குடியிருப்பு, மக்கள் வாழக்கூடிய பகுதி குடியிருப்பு, அது கிழக்கு பக்கம். நெக்ஸ்ட்டு, சிந்து சமவெளி நாகரிகத்தில் எடை கற்கள் வந்து யூஸ் பண்ணாங்க, அது என்ன வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா கனசதுரம். சதுரம்னா நம்ம இப்படி போடுவோம், கனசதுரம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடுவோம்ல, இப்போ கனசதுர வடிவத்தில் தான் வந்து இவங்க வந்து எடை கற்களை வந்து அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி கல், இப்போலாம் வந்து இரும்பு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல, இப்போ முக்கியமாக நம்ம டிஜிட்டலுக்கு வந்துட்டோம், இருந்தாலுமே எடை கற்கள் அப்படின்றப்ப இரும்பு அல்லது இதுக்கு ஈக்குவலானது அப்படிலாம் வச்சு வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க இந்த கனசதுர கல் எந்த இதில் வச்சுருந்தாங்க அப்படின்னா ரோர்க்கி அல்லது வந்து செர்ட்டு கல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கல் அப்படின்னா செர்ட்டு, செர்ட்டு கல் அப்படின்ற ஒரு கல்லை வந்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம 1 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ இந்த மாதிரி அளவு கல்கள் வந்து நம்ம கடைகளில் வந்து பார்த்துருப்போம். அவங்க வச்சுருந்தது வந்து இரு எண் முறை அப்படின்ற மெத்தடில் தான் வந்து அந்த எடைக்கற்கள்லாம் வச்சுருந்தாங்க. 1னா 2, 2னா 4, 4ஓட 2 பிரிக்கணும்னா 8, 8ஓட 2 பிரிக்கணும்னா 16, 16ஓட 2 பிரிக்கணும்னா 32. அப்போ இரும எண் 2 2 பெருக்கணும் தான் இரும எண் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1ஓட 2 பிரிக்கணும், 2ஓட 4, 4 2 8, 8 2 16, 16 2 32, இரும எண் முறை கொண்டது. நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த கல் என்ன வடிவம், அதில் என்ன மாதிரி அளவுகள் வந்து இருந்துச்சு, இப்போ இது வந்து எவ்வளவு வெயிட் கொண்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ வெயிட் அப்படின்னா 13.16, 13.63 கிராம், 13.63 கிராம், அல்லது அந்த கல்லோட லென்த்து வந்து 1 இன்ச் அளவு இருக்குமா, 1 இன்ச் அப்படின்றது 1.7 சென்டிமீட்டர், 1.7 சென்டிமீட்டர். இது எங்கே இவங்க ஏரியா நகர அமைப்பு எந்த மாதிரி வணிகத்துக்கு எந்த மாதிரி கற்கள் யூஸ் பண்ணாங்க இது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அங்கே இருந்த உணவு முறைகளை வந்து நம்ம பார்க்கணும். உணவு அப்படின்றப்ப கோதுமை, பார்லி இந்த மாதிரி உணவுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை தான் சாப்பிட்ருப்பாங்க. அவங்க நமக்கு வந்து அகழ்வாராய்ச்சியிலையுமே வந்து நமக்கு வந்து இந்த தானியங்கள் வந்து இருந்ததுக்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாளிகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த முதுமக்கள் தாளிகளில் அந்த இறந்தவங்களோட உடம்போட இந்த மாதிரி உணவுப் பொருட்களையும் வச்சுருக்காங்க. இன்றைக்கு வரைக்குமே நம்ம தவசம் அல்லது வந்து இறந்த தினம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வச்சு படைக்கிறோம்ல, அப்போ அதே மாதிரி தானே அந்த காலத்துலேயும் வந்து மூடி இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச அந்த உணவுகளை படைச்சதை வச்சு பார்க்குறப்ப நெல், கோதுமை, பார்லி, பெருச்சம்பழம், முலாம்பழம், ஆடு மாடு, பன்றி, ஆமை, மீன், பறவை, வாத்து, ஒட்டகம் இது எல்லாமே வந்து உணவாக வந்து சாப்பிட்ருந்துருக்காங்க. நெக்ஸ்ட், இவங்க எந்த சாமியை கும்பிட்டாங்க அப்படின்னா மூன்று முகம் கொண்ட திருமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று முகம் கொண்ட கடவுள், பசுபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்குகளோட கடவுளை வந்து கும்பிட்டுருக்காங்க. யோகி கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகேஸ்வரன் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. வழிபாட்டு தலங்கள் வந்து இல்லை, வழிபாட்டு தலங்கள் ஸ்பெசிஃபையாக ஒரு தலம் வந்து இல்லை, ஆனால் அந்த தெய்வங்களெல்லாம் வழிபட்டதற்கான சான்றுகள் வந்து இருக்குது, ஆனால் வந்து அவங்களுக்குன்னு தனியாக கோயில் கட்டினது வந்து இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இப்படி நமக்கு கேட்பாங்க விலங்குகளின் கடவுள் யார் அப்படின்னா பசுபதி, பசுபதி அப்படின்னா சிவன், சிவன் இருக்கார்ல அவர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், விலங்குகள் விலங்கு தான் பசு, பசுன்றது ஒரு மாடு, அப்போ விலங்குகளின் கடவுள் பசுபதி அதாவது சிவன். நெக்ஸ்ட்டு, யோகி கடவுள் அப்படின்னா யோகேஸ்வரன், யோகமானவர் யோகி கடவுள் யோகேஸ்வரன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வேப்ப மரம், பிள்ளையார் உட்காந்துருக்க அந்த மரம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மரங்களையெல்லாம் நம்ம வந்து தெய்வமாக வந்து நம்ம வந்து கும்பிடுறோம். அது உண்மையாகவே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக் வந்து அதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. அப்போ இவங்களுமே அரச மரத்தை வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கும்பிட்டுருக்காங்க, ஆண் பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு, நம்ம முன்னாடியே பார்த்துருவோம், நடன மாது சிலை, பூசாரி அரசன் இது எல்லாமே ஸ்டீட்டைட் மென்கற்களால் ஆனது, நுரைக்கல்னு கொடுப்பாங்க, ஸ்டீட்டைட் மென்கற்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு வேள்வி பீடம் வந்து அமைஞ்சிருக்கு. அது எந்த இடம் அப்படின்னு கேட்பாங்க, ராஜஸ்தானில் காளிபங்கன். அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வேள்வி பீடம் அல்லது நிலத்தை உழுந்ததற்கான அந்த சான்று வந்து இருந்திருக்கு, அது எந்த இடம் அப்படின்னா காளிபங்கன். இப்போ வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா ராஜஸ்தானா ராஜா வந்து அவர் காளி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேள்வி நடத்துகிறாரு. ராஜா அவர் காளியாகக்கூடாதுன்னு வேள்வி நடத்துகிறாரு. இப்போ ராஜஸ்தான் காளிபங்கன் வேள்வி பீடம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா நிலத்தை உழுதுவதற்கான ஒரு ரெக்கார்டு. நெக்ஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னா எழுத்துக்கள் 5000 எழுத்து தொடர், 5000, 1, 2, 3, 4, 5 சொல்லி 5000 எழுத்து தொடர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இதில் 26 குறியீடுகள் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஏபிசிடி மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ், 26. அப்போ அந்த மாதிரி 26 குறியீடுகள் இருந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள்னால் இப்போ வந்து நம்ம பார்க்குறோம்ல, உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, இவ்வளோத்தையும் கூட்டினா 247 அப்படின்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இவங்களோட குறியீடுகள் மொத்தம் 26. நீங்கள் வந்து இங்கிலீஷோட கம்பேர் பண்ணிங்க
பார்த்தீங்க. அப்போ மொத்தம் 26. எத்தனை எழுத்துத்தொடர்? 5000 எழுத்துத்தொடர். அதில் 26 குறியீடுகள் வந்து கிடச்சிருக்கு. எங்கே கிடச்சிருக்கு? மொஹஞ்சதாரா ஹரப்பாவான்னு பார்த்தா ஹரப்பா. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹரி தானே குட்டி பையன், அப்போ அவன் தானே ஸ்கூலுக்கு போய் ஏபிசிடி படிப்பான். அப்போ ஹரப்பா 26 எழுத்துக்களாக படிக்கணும். நெக்ஸ்ட்டு, போர் செஞ்சதற்கான அந்த படை அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ வந்து நடுக்கல் நட்டிருப்பாங்க, அல்லது வந்து அந்த வீரர் அந்த ராஜா வந்து போர் புரிஞ்சதில் வெற்றி, இதெல்லாம் வந்து நிறையா வந்து சான்றுகள் வந்து கிடைக்கும்ல, அந்த மாதிரி எந்த சான்றுமே இல்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இரும்பு அப்படின்னு சொல்லி இரும்பு ஐட்டங்கள் எதுவும் இல்லை. குதிரை கிடையாது. அதே மாதிரி வந்து தலைவர் வந்து இல்லை, இவர் தான் மெயினான தலைவர்னு சொல்லி யார் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இரும்பு இருக்காது, கரும்பும் இருக்காது. இரும்போட பயனை பற்றியே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலை. இரும்பு, கரும்பு, குதிரை. இரும்பு, கரும்பு, குதிரை, இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைவரும் இல்லை. நெக்ஸ்ட்டு, மெசபடோமியாவில் க்யூனிஃபார்ம் கல்வெட்டு இருக்கும், மெழுக்கா அப்படின்னு சொல்லி. அது என்ன கல்வெட்டு அப்படின்னா க்யூனிஃபார்ம் கல்வெட்டு. எங்கே இருக்குது மெசபடோமியா? இது வந்து ஒரு 1 மார்க் தான். மெழுக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்து சமவெளி சம்மந்தமான ஒரு கல்வெட்டு இருக்குது மெசபடோமியாவில், க்யூனிஃபார்ம் கல்வெட்டு. அந்த கல்வெட்டோட பேர் க்யூனிஃபார்ம், யூனிஃபார்ம் மாதிரி, க்யூனிஃபார்ம் கல்வெட்டு. இதை வந்து நம்ம வந்து மறக்கக்கூடாது. இந்த கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை, மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையில வந்து வணிக தொடர்பு நடந்திருக்கும். மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் வணிக தொடர்பு நடந்திருக்கும். இந்த வணிக தொடர்பு நடந்துச்சு அப்படின்றத இந்த கல்வெட்டு மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். எந்த கல்வெட்டு? க்யூனிஃபார்ம், க்யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு. இதை நம்ம வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப லேசான ட்ரெஸ் போடுவாங்களாம். அந்த ட்ரெஸ்ஸை மடித்து ஒரு சின்ன தீப்பட்டிக்குள்ளே வந்து நம்ம மடித்து வச்சிடலாமா, அவ்வளோ லேசான ட்ரெஸ் வந்து போடுவாங்களாம். அதே மாதிரி முண்டாசு, பட்டன் ட்ரெஸ்ஸு, மங்கோலியர்கள் மாதிரி முண்டாசு, இதெல்லாமே வந்து கட்டியிருந்தாங்க அப்படின்றத கொடுத்து. நெக்ஸ்ட்டு, இறப்பு பற்றி பார்க்கணும். இவங்க எப்படி இறந்தாங்க, எந்த மாதிரி அடக்கம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இறப்பு அப்படின்னு பார்க்குறப்போ 3 வகைகளில் இறந்தவங்கள 3 வகைகளெலாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ நம்ம எந்த மாதிரி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். அது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, வடக்கு பக்கம் தலையை வச்சு தெற்கு பக்கம் வந்து கால் இருக்க மாதிரி அடக்கம் பண்ணுவாங்களாம். ஒரு சிலர் வந்து புதைச்சிருவாங்களாம், இன்னும் ஒரு சிலர் வந்து எரிச்சிருவாங்களாம், இன்னும் ஒரு சிலர் அந்த எரிச்சிருவாங்களாம், அதை எடுத்து அந்த சாம்பல் எடுத்து வந்து புதைச்சிருவாங்களாம். அதுதான் வந்து 3 மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. எரித்து சாம்பலை எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறது ஃபஸ்ட்டு மெத்தடு. ரெண்டாவது, இறந்தவங்கள புதைச்சிடுறது. மூணாவது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இறந்தவங்கள அப்படியே போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அந்த இறந்த அந்த உடல் இருக்குல்ல, அதை வந்து காக்கா, நாய் இதெல்லாம் சாப்பிட்ருமில்ல, சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எலும்பெல்லாம் அப்படியே கிடக்கும்ல, அதை வந்து முதுமக்கள் தாளியில் போட்டு அந்த எலும்புகளை வந்து புதைச்ச ஒரு பழக்கமும் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே இது ஆண் பெண் ஒரே நேரத்தில் இறந்துட்டாங்க, இல்லை சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேரையும் சேர்த்தே வந்து புதைக்கக்கூடிய பழக்கமும் இங்கே வந்து இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சேமிப்பு கிடங்குகள் பார்த்தோம்ல, தானிய களஞ்சியம் பார்த்தோம். அதே மாதிரி சேமிப்பு கிடங்குகள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனா சேமித்து வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிடங்கில். அப்போ அதோட நீளம் அகலம் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 168 அடி நீளம் கொண்டது, 135 அடி அகலம் கொண்டது. சுவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த கட்டியிருப்பாங்களே அந்த சுவர் வந்து 52 அடி நீளம் கொண்டது. கணம் அப்படின்னா 9 அடி. மண்டபம் வந்து மொத்தம் 6 மண்டபம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து எத்தனைனா 6 மண்டபம், 1, 2, 3, 4, 5, 6 மண்டபம். இப்போ இந்த 6 மண்டபத்தை நம்ம வரைஞ்சாச்சா, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ எத்தனை பெருஞ்சுவர் இருக்குது? 1, 2, 3. அப்போ எத்தனை கோடு வரைஞ்சிருக்கோம்? 1, 2, 3 பெருஞ்சுவர். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 அறைகள். இப்போ நீங்கள் ப்ளஸ் போட்டிங்கன்னா 1, 2, 3, 4. ஒவ்வொரு இதுலேயும் வந்து 4 அறைகள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 அடி கணம், 6 மண்டபம், 3 பெருஞ்சுவர், 4 அறைகள் கொண்டதாக தான் இந்த சேமிப்பு கிடங்குகள் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட், நீச்சல் குளம் வந்து இருக்குது. நீச்சல் குளம் அப்படின்றது நீலக்கல் பிட்டுமன் சொல்லுவாங்க. சில இடங்களில் தார் வச்சு பூசியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் நுரைக்கல்கள், ஜிப்சம், சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு புக்கில் காலேஜ் லெவலில் பார்த்தாலுமே ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஜிப்சம், சுண்ணாம்பு வச்சு இந்த நீச்சல் குளம். நீச்சல் குளம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து கசியாமல் இருக்கணும்ல, உள்ளுக்குள்ளே நிலத்துக்குள்ளே போயிடக்கூடாது. அப்போ கசிஞ்சு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக பிட்டுமன், நீலக்கல், ஜிப்சம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நீச்சல் குளத்துக்குள்ளே இறங்குறப்ப படிக்கட்டுகள் வந்து வச்சுருப்பாங்க. தான் குளம் அப்படின்னா அந்த மாதிரி படிக்கட்டுகள் வச்சுருப்பாங்கல்ல, அந்த படிக்கட்டுகள் கூட வடக்கு தெற்காக தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நீராவி, இன்றைக்கெல்லாம் வந்து ஸ்டீம் பாத் பண்ணுறாங்களா, அதே மாதிரி நீராவி வசதி தெற்கு மேற்காக இருந்திருக்கு. தெற்கு மேற்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்றப்ப நீராவி மட்டும் தெற்கு மேற்காக வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இவங்க என்னென்ன கைவினை பொருட்கள் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம்.
மண்பாண்டம் வந்து இவங்க வணைஞ்சிருக்காங்க. அந்த மண்பாண்டம் அப்படின்னு பார்க்குறப்ப சிவப்பு, இப்போ மண் இருக்குது, செம்மண்ணில் வந்து செய்கிறாங்க. அப்போ அந்த பானை என்ன கலரில் இருக்கும்? சிவப்பு கலரில் இருக்கும். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மண். அதில் வந்து டிசைன் கொடுக்குறப்ப வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பிளாக் கலர், கருப்பு கலரில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, செதில், மீனோட செதில் இருக்குல்ல, அந்த மாதிரி செதில் வடிவம், இலை வடிவம், அரசு மரையல் இலை வடிவம், கணிதவியல் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வடிவங்களை எல்லாம் அந்த பானையில் வந்து வரைஞ்சாங்களாம். நெக்ஸ்ட்டு தந்தம், குஜராத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து தந்தம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த நம்ம பார்த்தோம் எடைக்கு அப்படின்னு பார்க்குறப்ப ரோரி செர்ட் அந்த கல்லை வச்சு வந்து அளந்தாங்கன்னு. நீளத்தை அளக்குறப்ப அப்படின்னு பார்க்குறப்ப தந்தம் ஒரு அளவு கோல் வந்து கிடச்சிருக்கு. அதில் வந்து 1704 மில்லிமீட்டர் அளவுக்கு அளவுகள் வந்து பதிவாயிருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரதும் ரொம்ப முக்கியம், எந்த இடம் என்ன அளவு, மில்லிமீட்டர், 1704 மில்லிமீட்டர், அது எந்த பொருளால் ஆனது அப்படின்னா தந்தம், யானையோட தந்தத்தில் வந்து இது வந்து செஞ்சுருக்காங்க. மருத்துவமும் இங்கே வந்து நடந்திருக்கு. இப்போ கண், காது, தொண்டை, ஓ ஸ்கின், இது எல்லாத்துலேயும் வந்து ஏதாவது நோய் வந்துருச்சு அப்படின்னா கட்டில் மீன், மீனில் ஒரு வகை தான் கட்டில் மீன், அந்த மீனோட எலும்புகளை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களாம். நம்ம தமிழில் வந்து படிச்சிருப்போம், மீனோட முள்ளை எலும்பை வச்சே என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த சதை வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா மீனோட முள்ளை வச்சே தைப்பாங்களாம். அப்போ அது வந்து என்னென்னா ஒரு மருத்துவம் தானே, இன்றைக்கி நம்ம நீடில் ஊசி வச்சு தைக்கிறோம், அன்றைக்கி மீன் முள்ளை வச்சே தைச்சிருக்காங்க. அப்போ கட்டில் மீனோட எலும்புகளை வந்து இந்த மாதிரி எந்தெந்த உறுப்புகளை என்னென்ன பாதிப்போ அதிலெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மானை வந்து மருத்துவத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமாக காண்டா மிருகத்தோட எலும்பை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. வேப்பிலையை மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று காண்டா மிருகத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது கட்டில் மீன். ஃபஸ்ட்டு காண்டா மிருகம், ரெண்டாவது கட்டில் மீன், இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட வந்து ஃபஸ்ட்டு PDF வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் நான் எடுத்தது எல்லாமே ஃபஸ்ட்டு PDF, ஃபுல் அண்ட் ஃபுல் சிந்து சமவெளி நாகரிகம், என்னென்ன கொஷின், என்னென்ன கேட்பாங்கன்றதை நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஒரு 3 பேஜ் இது வந்து தனி PDF, ஆனால் வந்து சேர்த்தே வந்து கொடுத்துருப்பேன். இதில் வந்து முக்கியமானது மட்டும், இதில் இருக்கிறதுலேயும் முக்கியமானதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். இதை வந்து நம்ம